நெல்லையில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்ப திருக்கோவில் யானை அதிக எடையுடன் இருப்பதால் மருத்துவர்களின் அறிவுரைப்படி நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக 4 காலணிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு அம்மா ஆட்சியில் யானைகளுக்கு ஆண்டுதோறும் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வந்ததால் யானைகள் உடல் எடை சீராகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்கப்பட்டு வந்தன. இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வந்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் கடந்த ஆண்டு யானைகளுக்கான முகாம் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியை பரிசோதித்த கால்நடை மருத்துவர்கள் உடல் எடை அதிகமாக இருப்பதால் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டுமென தெரிவித்தனர். இதையடுத்து நாள்தோறும் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் யானைக்கு நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை மாநகர் பகுதியில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டப்பணிகளுக்காக சாலைகள் தோண்டப்பட்டு வருவதால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக யானை நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாமல் தவித்து வந்தது. இதைத் தொடர்ந்து நெல்லை டவுனில் உள்ள இந்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் யானைக்கு 4 கால்களுக்கும் காலணிகள் வழங்கப்பட்டன. திருக்கோயில் யானை காந்திமதி என்ற பெயரிடப்பட்டுள்ள யானை வலம் வரும். அதற்கு பின்னான் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி பின் வலம் வருவார்கள். அப்போது யானையின் காலில் ரோட்டில் உள்ள சிறு கற்கள் குத்துவதால் பலமுறை அதை மாநகராட்சி நிர்வாகம் ரோடை இன்னும் சரி பண்ணலை. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி வேலை இனிமே இருக்கிறத காரணத்தால் தற்பொழுது பேட்ச் ஒர்க் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து பக்தர்களாக கோயிலேருந்து எதுவும் கேட்கல, யாரும் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் பக்தர்களாக இதை யோசனை பண்ணி எங்கள் இந்து வியாபாரி சங்க உறுப்பினர் வந்து அவரோட சொந்த செலவில் நாராயணன் என்கிற உறுப்பினர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இதை நேற்று வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம்.